ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் புஷ்பராஜ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கதை சொல்லட்டுமா சார்? எனக்கு தெரிஞ்ச பெரம்பூர்னு ஒரு இடம் சார். அந்த இடத்துல ஒரு அப்பா தன்னுடைய 2வது படிக்கிற பையனை பைக்கில் உட்கார வச்சுட்டு முன்னாடி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கார் சார். அப்போ வந்து அந்த பையன் கழுத்தில் ஏதோ ஒன்று மாட்டுது, மாட்டி அந்த பையன் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுறான். அந்த அப்பா பைக்கை தூக்கி போட்டுட்டு ஓடி போய் பார்க்குறாரு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அந்த பையன் அங்கேயே இறந்து போயிடுறான். இப்போவாவது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது. மாஞ்சா நூல், அந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ முதல்ல மாஞ்சா நூல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு சாதாரண நூலை போய் அவங்க மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அது வெள்ளை கலரில் தான் இருக்கும், அது துணி தைக்கிற நூல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து இவங்க மாஞ்சான்ற விஷயத்த போடுவாங்க. அது வந்து கண்ணாடி பாட்டில் தூளாகட்டும், பவுடர்ஸ்லாம் கலந்து அதை ஸ்டிப்பாக மாற்றுவாங்க அந்த நூலை. எதற்காக அப்படி மாத்துறாங்கன்னா, இவங்க காத்தாடி விடுறப்ப எதிர்க்க காத்தாடி வேற ஆப்போசிட் பார்ட்டி விடுவாங்கல்ல, அவங்களோட காத்தாடியை இவங்க அறுத்து விட்டுருணும், டீல் போடுவாங்க. டீல் போடுறதுல இவங்களோட நூல் ஸ்ட்ராங்காக இருந்தால் இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி மாஞ்சா போடுறது. நீங்கள் போடுறீங்க மாஞ்சா எல்லாம் இட்ஸ் ஓகே, பட் ஒருத்தரோட உயிர் போதுன்றத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை இல்லை. ஸோ அந்த மாஞ்சா போட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்களா, மாஞ்சா போட்டு விடுறீங்க, ஆப்போசிட் பார்ட்டியோட காத்தடி வந்து அறந்துட்டு நீங்கள் விட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டியும் கண்டிப்பாக மாஞ்சா போட்டிருப்பாங்க. அது வந்து பறந்து போயிட்டே இருக்கா, காத்தடி வந்து ஸ்டிப்பாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நூல் விடுறவங்களுக்கு தெரியும். ஸோ அது அந்த வெயிட்டோடையே பறந்து போகுமா? பறந்து போகும்போது அந்த நூல்லையும் அந்த வெயிட் இருக்கும். அது ஒருத்தங்க கழுத்தில் மாட்டி அந்த காத்தடி மேலே அப்படியே காற்றுல வலிக்கும் பொழுது அது கழுத்தை அறுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்கு நான் இப்படி தொண்டை தண்ணி வத்த பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு உயிர் போகுது அப்படின்றதுக்காக தான். நீங்கள் ஒரு சாதாரணமாக நினைக்கிறீங்க, சும்மா நான் பாட்டுன்னு ஏன் மட்டும் மாதிரில நான் காத்தாடி விடுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் ஒருத்தரோட உயிரை போக்கி தான் ஒருத்தர் ஒரு விளையாட்டை நம்ம விளையாடணும் அப்படின்னா, அந்த விளையாட்டே நம்மளுக்கு தேவையில்லையே. ஒரு பிளே ஸ்டேஷன் விளையாடுங்க, ஒரு கிரிக்கெட் விளையாடுங்க, ஒரு செஸ் விளையாடுங்க, இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. பட் காத்தாடி விடுறதுன்ற அந்த விஷயத்தினால ஒருத்தரோட உயிரே போகுது அப்படின்றத தயவு செஞ்சு நம்ம இனிமேலாவது யோசிச்சு பார்க்கணும். கடவுள் நம்மளுக்கு 6 அறிவு கொடுத்தது, யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இனிமேலாவது யோசிச்சு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடாம கொஞ்சம் சேஃபான விளையாட்டாக விளையாடுவோமே. மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது நம்மளால அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காத்தாடி விட்டாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க இனிமே காத்தாடி விடாத அப்படின்ட்டு. போலீஸும் இதை பேன் பண்ணியிருக்கு, ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் நிறைய இப்போ வந்துகிட்டு இருக்கு ஸ்டேஷன்ஸ்ல. ஸோ போலீஸை இப்போ பிடிக்கிறாங்க காத்தடியாங்கன்னா விட்டீங்கன்னா. ஒருவேளை நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் சொல்லணும்னு இல்லை, உங்க ஃப்ரெண்டை போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்ற நினைப்புலையாவது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா போலீஸ் பிடிப்பாங்க காத்தாடி விட்டா அப்படின்றது ஒரு உண்மை, அது நிறைய பேர் தெரியுமான்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணணுமோ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் த பாய் ஃப்ரம் புஷ்பராஜ். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.